திருப்பதி இங்கு வீற்றிருக்கும் தெய்வத்தை எத்தனை பெயர்கள் சொல்லி பக்தர்கள் அழைக்கிறார்கள். காலையும் மாலையும் தொழுது நின்றோமே, கலியுக தெய்வமே நீ கடை கண் பாராய். அத்தனையும் பக்தர்கள் இதயத்தில் பதிந்துவிட்ட அற்புத திருநாமங்கள். பகவான் சீனிவாச பெருமாளை பாலாஜி என அழைத்து பரவசப்படுவோர் உண்டு. பாலாஜி தரிசனம் தர வேணும், பக்தரி காத்திடவே பரிவுடன் வர வேணும். ஏழு மலைகளின் மீது இந்த இறைவன் வீற்றிருப்பதால் ஏழு மலையானே என இதயம் குளிர அழைப்போரும் உண்டு. இன்னும் இதயத்து அன்பாலே கோவிந்தா கோபாலா நாராயணா பரந்தாமா என பல்வேறு திருநாமங்கள் இந்த பகவானுக்கு. திருப்பதி மலையில் வாழும் சீனிவாச பெருமாளுக்கு எதனால் இத்தனை சிறப்பு? அம்மா, என்ன ரொம்ப பசிக்குதுமா? சாப்பாடுறதா குடும்மா? கொஞ்சம் தாண்டா இருக்கு. போதுமா, இவ்வளவு இருக்க, இது போதுமா? இது போதும் எனக்கு. சதா சர்வகாலமும் இந்த நாராயணே நம்பிட்டு இருக்க, உன்னை கை விட்டுருவோம். கோவிந்தனானி கோபாலனானி, கோவிந்தனானி கோபாலனானி, பெருமாள் என்னும் பகவானானி. நான் பாட்டு பாடனா? என்ன இப்படி பேசுற? நம்ம ஊர் திருவாள் நீ தானே வந்து பாடின? எப்போ? டேய், நீ பாட்டு பாடின, ஜனங்கள்லாம் உன்னை பார்த்து ரசிச்சாங்க. ஜனங்க ரசிச்சாங்களா? நான் பாடினா? ஆமா. இந்த பாரு, இது என்ன தெரியுமா? நாட்டாம நீ நல்லா பாடினேன்னு சொல்லி கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. வெங்கடேஸ்வரா நாராயணா கோவிந்தா, சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன், சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன், உன் தரிசனம் எனக்கு கிடைக்கட்டேன் சுவாமி. நான் பேரு புகழ் வந்ததும் எல்லாரையும் மறந்துட்டேன், சொந்தக்காரங்களையும் மறந்துட்டேன், உன்னையும் மறந்துட்டேன். எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல. என்ன உன்கிட்ட கூட்டிட்டு போ சுவாமி, கூட்டிட்டு போ சுவாமி. சுவாமி